தொடர்பது விரைவு செய்திகள். முன்னாள் மேயர் சிவராஜன் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தங்கசாலையில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், கே பாண்டியராஜன், கடம்பூர் ராஜு, பெஞ்சமின், வே சரோஜா ஆகியோர் சிவராஜன் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் படைகள் தாக்குதல் நடத்தின. அதிகாலையில் நடந்த தாக்குதலில் பாகிஸ்தான் சிறிய ரக ஆயுதங்களை பயன்படுத்தியது. இந்திய ராணுவம் உடனடியாக பதிலடி கொடுத்ததை அடுத்து தாக்குதல் முடிவுக்கு வந்தது. இந்தியா ஜப்பான் இடையே இருதரப்பு கடற்படை பயிற்சி 4வது முறையாக நடைபெற்றது. ஜிமெக்ஸ் என்ற இந்த பயிற்சி கடந்த 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வட அரபிய கடலில் நடைபெற்றது. கப்பல்கள் வான் தாக்குதல் பயிற்சியில் ஈடுபட்டன. நீர்மூழ்கி போர் கப்பல்கள் ஆயுதங்களும் பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டன. டிஏபி மற்றும் என்பிகே உரங்களின் விலையை உயர்த்தும் திட்டம் ஏதும் இல்லை என்று இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் உறுதிபட தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ள ஐஎஃப்எஃப்சிஓ நிர்வாக இயக்குநர் யுஎஸ் அவஸ்தி, மூலப்பொருட்களின் விலை சர்வதேச சந்தைகளில் கடுமையாக உயர்ந்த போதிலும் உரங்களின் விலையை உயர்த்தும் திட்டம் ஏதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ரயில்வே தகவல் மையம் உருவாக்கிய பயனாளர் கிடங்கு செயல் திட்டம் மேற்கு ரயில்வேயின் அனைத்து கிடங்குகளிலும் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்வேயின் அனைத்து மண்டலங்களிலும் விரைவில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. ரயில்வே கிடங்குகள் சங்கிலி தொடர் அமைப்பு ஏற்கனவே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. எனினும் பயனாளர் முனையங்களில் அலுவலர்கள் மூலமாகவே இந்த செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தன. புதிய திட்டம் அமலுக்கு வருவதால் ஆன்லைன் தகவல் பரிமாற்றம் சாத்தியமாகும். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராயின் தலைவராக மூத்த அதிகாரி பி டி வகேலா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய பணியாளர் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் கடந்த 1986ஆம் ஆண்டின் குஜராத் பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான பி டி வகேலா மருந்துகள் துறை செயலாளராக உள்ளதாகவும் அவர் ட்ராய் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொறுப்பில் அவர் 3 ஆண்டுகள் நீடிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது ட்ராய் தலைவராக உள்ள ஆர் எஸ் சர்மா நாளையுடன் ஓய்வு பெற உள்ளார். இதையடுத்து அந்த பதவிக்கு வகேலா நியமிக்கப்பட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட் படையில் இருந்தவர் மனம் திருந்தி சரணடைந்துள்ளார். கோச மார்க்கம் என்பவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தண்டேவாடா பகுதியில் நக்சலைட் படையில் ஈடுபட்டிருந்தார். பல்வேறு நக்சலைட் தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த இவர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தார். 12 போலீசாரை கொன்ற வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளன. இவர் குறித்து தகவல் தெரிவித்தால் 8 லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் லோனே வராத்து அபியான் திட்டத்தின் கீழ் போலீசார் முன்னிலையில் சரணடைந்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.